Hi guys, ellarkum vanakkam. Welcome back to the channel Amazing World. So innikku vandu or vlog video da nama paakaporam, or 2 day vlog maadhiri na vandu Friday and Saturday vandu edukka poran. So innikku Friday time vandu pathinga appadina 4:45 pol aagudhu. So nama vandu edavadhu snacks pannalam appdinittu na sandwich vandu pannalam appdinittu. So adhu vandu na vandu TV la vandu YouTube la vandu na search pannit iruken. So edavadhu vandu sandwich recipes ah pannalam appdinittu. So அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நான் மாடிக்கு வந்து வந்திருக்கேன் சோ நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து வாட்டர் பண்ணலாம் அப்படினிட்டு சோ அத மாடிக்கு நான் வந்து இந்த மாதிரி வந்து பெட்ஷீட் வந்து எங்க அம்மா வந்து கொடுத்துட்டாங்க சோ அத வந்து நம்ம அப்படியே வந்து நான் காய போட்டுட்டேன் சோ ஏற்கனவே காய வச்ச துணி எல்லாம் நான் அப்படியே வந்து எடுத்துட்டேன் ஓகேங்களா சோ இப்போ நான் வந்து பெட்ஷீட் வந்து காய போட்டாச்சு எல்லா துணியையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம பிளான்ட்ஸ்க்கு நான் வாட்டர் பண்ணேன் So, I have a plant that is a little bit of a hibiscus. So, I have a little bit of a hibiscus. And one in the yellow color rose madri put in the so idalanda vandu pathinga appadina put in the so appadina vandu ungalku kaamichirken ipo vandu pathinga appadina enakku vandu lera pasi edukudhu se maadile vandu edha saapidala appadinittu keela irundhu inda oru bun madri eduthittu vandha ulla inda coconut la pottu so oru sweet bun madri so idha na vandu pathinga appadina saapda poran so konja nai saapittu அப்படியே வந்து நம்ம வீடிக்கை பார்த்துட்டு நம்ம கீழே போ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6:25 போல ஆகுது ஸோ இப்போ நான் வந்து சாண்ட்விச் வந்து பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து நான் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த அந்த உருளைக்கிழங்க நான் நல்லா வந்து கையால் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து ஆனியன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ வந்து நீங்கள் ஆனியன்ஸோ நான் வந்து கொரியாண்டரோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட நான் வந்து சில்லி பவுடர் சால்ட் அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் பெப்பரும் சேர்த்துட்டு நல்லா நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதான் நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் இது ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய பிரெட் எடுத்துகிட்டேன் அதில் வந்து நான் டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல அது வந்து நான் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சு அந்த நம்ம பண்ணி வச்சு அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வந்து நம்ம இதில் வச்சுட்டு மூடிடலாம் ஓகே இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் மேக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன் அப்படி உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் டவாலை கூட இதை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிட்டால் நம்ம சாண்ட்விச் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ஸோ நான் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக நானும் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ ரொம்பவே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அண்ட் இதுக்கு வேணும்னா நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் சேர்த்தா இன்னுமே சூப்பராக இருக்கும் பட் நான் வந்து சீஸ் வந்து சேர்க்கலை ஓகேங்களா ஸோ இது ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது இப்போ டைம் வந்து 10:00 போல் ஆகுது நைட்டு நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து இந்த டிஐஒய் தான் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நிறைய இது வந்து ஒரு டிஐஒய் சைட் டேபிள் அந்த மாதிரி ஸோ இதை நான் வந்து இவ்வளோ நிறைய பண்ணியிருந்தேன் அண்ட் இதோட எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் வந்து சும்மா நைட்டு வந்து மாடிக்கு போகிறோம் ஒரு 15 minutes போல் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டைம் வந்து மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் கீழே போய் தூங்கிட்டோம் ஸோ காய்ஸ் இது டே 2 அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 9:45 போல் ஆகுது ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து எழுந்தேன் அண்ட் காலையில் வந்து வியூ வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எடுத்திருக்கேன் நான் வந்து நேற்று வந்து ஜவ்வரிசி வத்தல் பண்ணேன் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு கப் ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ ஒரு கப்புக்கு வந்து நான் 3 கப் தண்ணியை வந்து ஊற வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாமே வந்து சூப்பராக வந்து உப்பி தண்ணியே இல்லாமல் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊறி இருக்குது ஸோ நான் வந்து இதில் வந்து ஜவ்வரிசி வத்தல் தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 11:00 போல் ஆகுது ஸோ இன்றைக்கி நான் வந்து ஜவ்வரிசி வத்தல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த ஊற வச்ச ஜவ்வரிசி கூட 1/2 ஸ்பூன் வந்து உப்பும் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இட்லி பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எண்ணெய் வந்து போட்டுக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் எண்ணெய் போட்டுவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த ஜவ்வரிசியெல்லாம் நம்ம நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்டாக வந்து ஒன்று மேலே இல்லாமல் எல்லாத்தையும் வந்து நம்ம ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி நான் எல்லா ஜவ்வரிசியும் நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஓகே இப்போ நான் வந்து எல்லா ஜவ்வரிசியும் இந்த மாதிரி நான் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் மாதிரி நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 கப் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு நம்ம அந்த ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஜவ்வரிசி வத்தல் அதெல்லாம் நான் வந்து இது மேலே வந்து போட்டுட்டேன் இப்போ இதனால் வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் நான் வந்து ஒரு 15 minutes போல் இதனால் வந்து வேக வச்சுக்கிறேன் ஸோ இதோட கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறிடும் ஸோ 15 minutes கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதோட கலர்
வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக வந்து மாறிடும் வேக வச்ச உடனே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா நம்ம காய வைக்க போகிறோம். காய வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி அந்த ஜவ்வரிசியெல்லாம் நம்ம எடுத்துட்டு தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது பார்த்து எடுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்து நல்லா வந்து பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிரிஞ்சி வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே அப்படின்னா பிரிஞ்சி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து நார்மலாக நம்ம காயெல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரிஞ்சி மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கேரட்டு, பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொடை மிளகாய், பச்சை பட்டாணி இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா வதங்கிட்டோடனே நம்ம வந்து மசாலாலாம், நம்ம சில்லி பவுடர், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம போட்டு நல்லா வந்து இது பண்ணி வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா வதக்கிட்டோடனே நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து பிரிஞ்சி நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி அரிசி போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து பண்ணலாம், கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து லெமன் ஜூஸ் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் நல்லா வந்து லெமன்லாம் நல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு மின்ட்டு ஜூஸ், மின்ட்டை வந்து நம்ம சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மின்ட்டை மட்டும் நல்லா நான் வந்து அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணியும் அந்த மின்ட்டு ஜூஸும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து ஸ்டேஜுக்கு வந்தோடனே இதில் வந்து நான் தேவையான அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் நிறைய சர்க்கரை சேர்த்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து பண்ணிவிட்டு நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அதுக்கடுத்தது பிரியாணிக்கு தேவையான அந்த ஆனியன் ரைத்தா நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 12:55 போல் ஆகுது. நான் வந்து May 8th தான் இந்த விலாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை பைனாப்பிள் வந்து எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்லைஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நிறைய அப்படியே நான் ஃபோன் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது பிரிஞ்சி எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நல்லா பிரிஞ்சி வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. ஸோ பார்க்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் கேமரா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியல, பட் நேரில் வந்து சூப்பராக வந்து இருந்தது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து இந்த பிரிஞ்சி தயிர் பச்சடி தான் நான் வந்து அன்றைக்கி சாப்பிட்டேன். ஸோ நான் வந்து அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டேன். அண்ட் அடுத்தது நான் வந்து சாப்பிட்டுட்டு இந்த லைம் ஜூஸ் நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் நல்லா சில்லுன்னு. ஸோ அதுதான் நான் சாப்பிட்டேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு.